ஆனா கடைசியில வன்னிய தனியா நின்னுட்டு இருக்கான், கோமணத்தோட நின்னுட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல 37 மாவட்டங்களிலும் போராட்டம் போயிட்டு 50 லட்சம் வன்னிய இளைஞர்களை நான் போராட்டத்துக்கு நான் கொண்டு வருவேன். ஏத்துப்பாங்க, எல்லா கட்சியும் ஏத்துப்பாங்க. எந்த கட்சியும் இந்த எழுப்பு போறது கிடையாது, எல்லா கட்சியும் ஏத்துப்பாங்க, ஏத்து போறாங்க. ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு செய்தி. இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனையா நம்மளும் சரி மக்களும் சரி பார்க்க இல்லை, இது வந்து ஒரு வளர்ச்சி பிரச்சனையா நம்ம எல்லாம் பார்க்கணும். இட் இஸ் நாட் அ காஸ்ட் இஷ்யூ, இட் இஸ் அ டெவலப்மெண்டல் இஷ்யூ. அதாவது தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அந்த வகையில இப்போ உதாரணம், தமிழ்நாட்டை ஒரு நாளா பிரிச்சுக்கலாம். வட தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு, மேற்கு பகுதி, சென்னை. இதுல வட தமிழ்நாடு வளர்ச்சி பெறல, சென்னையோ மேற்கோ. மற்ற தென் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா கல்வி ரீதியில எல்லாமே 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது, 9வது தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டுகளாக கல்வியில முதன்மை 2வது, 3வது மாவட்டங்கள் வந்துட்டு இருக்கு. மெஞ்சி இருக்குது வட மாவட்டங்கள், அது நம்ம இருக்கிற மாவட்டம் தான். அதுல வளர்ச்சி இல்லை, தொழில் இல்லை, கல்வி இல்லை, வேலை வாய்ப்பு கிடையாது, தொழிற்சாலைகள் இல்லை, சாராயம் அதிகமா விற்கிற மாவட்டம், குடிசைகள் அதிகமா இருக்கிற மாவட்டம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வளர்ச்சி பிரச்சனையா நம்ம பார்க்கணும், மக்களும் பார்க்கணும், நம்மளும் பார்க்கணும். மக்கள் இதுல எடுத்துட்டு போகணும், இளைஞர்கள் எடுத்துட்டு போகணும். ஏதோ ஏதோ ஜாதிக்காக போராடுறாங்க எல்லாம் அப்படின்னு அந்த வகையில இல்லாம இது மனிதர்கள் முன்னேறினா கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புலையும் முன்னேறின தமிழ்நாடு முன்னேறும். அந்த வாதத்தை தான் மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் இது இந்த போராட்டங்கள் வந்து வன்னியர்கள் மட்டும் வர, அதாவது வன்னியர்கள் மீறி மற்ற சமுதாயங்களும் வரணும். ஏன்னா ஓ வன்னியர்களா இவங்க பிரச்சனையா, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணணும்பா. நிச்சயமா, அதாவது என்னுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டில் 37 மாவட்டங்களிலும் போராட்டம் நடக்கும். ஏதோ இது நம்ம மாவட்டம், நம்ம பகுதி, இதெல்லாம் அது மட்டும் இல்லை, 37 மாவட்டங்கள். வன்னியர்கள் சில மாவட்டங்கள் இல்லைன்னா கூட தென் மாவட்டங்கள்ல சில மாவட்டங்கள்ல இருக்கிற கொஞ்சம் அளவில், ஆனா அங்க வந்து பெரிய அளவுல போராட்டம் நமக்காக நடக்கணும். மற்ற மாவட்டம் அந்த செய்தி மற்ற எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகணும். அதுக்கு ஒரு சமூக ஊடகத்துக்கும் சரி ஒரு துண்டு பிரசுரம் அது ஒன்று தயார்படுத்தணும். ஒரே பக்கம்தான் இருக்கணும், அது நம்ம போராட்டத்தங்களை நியாயப்படுத்தணும். என்ன ஆச்சு இவ்வளவு காலமா என்னாவது ஒரு பக்கம் வளவள இல்லாம அருள் அருள் அதுல கொஞ்சம் அதை தயார் பண்ணி எல்லாம் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி தயார் பண்ணி அது வந்து ஐயா கொடுத்து ஒப்புதல் வாங்கி இது நமக்கு சமூக ஊடகத்துல அது ஒரு ஒரு ஃபார்மேட்டா இல்ல துண்டு பிரசுரமா பிசிக்கலா போய் ஒவ்வொரு வீடா போய் கொடுத்துட்டு இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஏன் இது நடத்துறோம், என்ன காரணம் இந்த வளர்ச்சி பிரச்சனை இதெல்லாம் வந்து ஐயா எத்தனை முறை பார்த்தாரு ஏன்னு ஒண்ணு நடக்கல. இன்னைக்கு ஐயா வந்து 5 இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கிறாரு, இஸ்லாமியர்களுக்கு சரி, அருந்ததியருக்கு சரி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சரி, ஓபிசிக்கு சரி, எம்பிசிக்கு. ஆனா கடைசியில வன்னிய தனியா நின்றுட்டு இருக்கான், கோமணத்தோட நின்றுட்டு இருக்கான், ஒண்ணும் வளர்ச்சி இல்லாம அப்படியே நின்று இருக்கிறான் ஒண்ணு. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லி கிள்ளி கொண்டு போனோம். அதனால அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. மீண்டும் நான் சொன்னது போன்ற ஐயாவுக்கு ஒரு உத்தரவாதம், அதாவது இந்த இப்ப இந்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் நடக்கிற அதெல்லாம் கொஞ்சம் அங்கங்க நடக்கிற போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம், ஆனா அடுத்த ஆண்டு அதாவது ஜனவரி மாதம் நீங்க சொன்ன போராட்டம் இதுக்கப்புறம் கொடுக்கலன்னா நான் உறுதி கொடுக்குறேன், ஒவ்வொரு பகுதியில போயிட்டு 50 லட்சம் வன்னியர் இளைஞர்களை நான் போராட்டத்துக்கு நான் கொண்டு வருவேன். அந்த உறுதி ஐயாக்கு நான் உங்கள் சார்பில் எல்லா சார்பிலையும் நான் கொடுக்க உறுதி கொடுக்குறேன் நான். ஏன்னா இது வந்து உணர்வு பூர்வமான ஒரு பிரச்சனை, இட்ஸ் அன் எமோஷனல் இஷ்யூ. ஒரு வன்னியருக்கு உள்ளக்குள்ள அது எந்த கட்சி எந்த எங்க எந்த பகுதி என்னன்னாலும் உள்ளுக்குள்ள எல்லாம் ஊறிட்டு இருக்குது அது. அதனால ஐயா வந்து ஒரு வாங்க அப்படின்னு இப்ப சொல்லியிருக்கிறாரு, இத அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து உணர்வு பூர்வமா எமோஷனல் பிரச்சனை, இது அரசியல் வேற இதெல்லாம் எமோஷனல் இஷ்யூ. இது வந்து அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. ஏன்னா இதெல்லாம் அரசியல் விளைவுகள்லாம் வேற விதமாக வரும் அதில். அதனால இது நியாயமான கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கை,
இது அரசாங்கம் நிறைவேற்றணும், நிறைவேற்றுவதற்கு தடையா எதுவுமே கிடையாது. இதுக்கு தடை வந்து எதுவுமே இல்லை. அரசாங்கம் மனசு வைக்கணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இதுல நியாயம் எல்லாமே ஏத்துப்பாங்க, எல்லா கட்சியும் ஏத்துப்பாங்க, எந்த கட்சியும் இதை எதிர்த்து போறது கிடையாது, எல்லா கட்சியும் ஏத்துப்பாங்க, எல்லா சமுதாயம் ஏத்துக்க போறாங்க. அதனால இந்த நியாயமான கோரிக்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிறைவேற்ற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அரசாங்கத்துக்கு பணிவா நான் கேட்டுக்கிறேன். நன்றி.